காலம் கிபி 570 அந்த சிறப்புமிக்க கிபி 570 முதலான தொடர் வரலாற்று நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சியில் இடம் பெறுகிறது அன்பு நேயர்களே தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை கூர்ந்து கவனியுங்கள் இது ஒரு வரலாற்று பொக்கிஷம் ஒரு நாள் இந்நிகழ்ச்சியை பார்க்க தவறினாலும் வரலாற்றின் ஒரு பகுதியை இழக்க நேரிடும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاه والسلام على رسول الله وعلى اله حزب الله واصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விரிவான இல்ம் ஞானம் இது குறித்த சில தகவல்களை நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த பட்டியலில் சைதுனா அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சமிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு நான் கேட்டிருக்கிறேன், யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்தி 70 அல்ஃபன் பிகைர் ஹிசாப், நாளை கியாமத்திலே 70,000 பேர் இந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்லுவார்கள். அல்லாஹ் நம்மையும் அவர்களில் ஆக்கி வைப்பானாக. ஒரு சொல்லின் பிரகாரம் ஒரு விவரமாக இதற்கு அந்த இது போன்ற ஹதீதுகளுக்கு இது போன்ற பல ஹதீதுகள் இருக்குது. இதில் ஒரு ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்கிறாங்க, 70,000 பேர்னா வெறும் 70,000 பேர் அல்ல, 70,000 பேர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கு கீழும் 70,000 பேர் என்று குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களுடைய பெயர்களையும் இணைத்து அருள் பாலிப்பானாக. ஆக கேள்வி கணக்கு இல்லாமல் அந்த 70,000 பேர் என்ன செய்வாங்க, சொர்க்கம் போயிடுவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னுடைய உம்மத்துக்களின் நின்று துலிய உஜுவகும் இதாஅத்தல் கமர் லைலத்தல் பதர், அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த கியாமத்து நாளையில, லைலத்துல் பதர் என்று சொல்லக்கூடிய 14 இரவின் போது சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக ஒளிமிக்கதாக ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவு அழகான பிரகாசமான ஜோதிமயமாக அவர்களுடைய முகங்கள் வதனங்கள் இருக்கும் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு 70,000 பேர் சொர்க்கம் நுழையக்கூடிய மகத்தான பாக்கியத்தை பெறுவார்கள் என்று சொன்னபோது ஃபகாம உக்காஷத்து பின் மிஹ்சனில் அஸ்தி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யஜுர்ரு நமிரத்தன் அலை, அவங்க மேல உக்காஷத்து பின் மஹ்சன் ரழியல்லாஹு அவங்க மேல துண்டு இருந்து அதை இழுத்துக்கிட்டே வந்து எழும்பி நிக்கிறாங்க. நாயகமே, வக்கால யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் அய்ய ஜஅலனி மின்ஹும், அவர்களில் என்னையும் அல்லாஹ் ஒருவனாக ஆக்கிக் கொள்வதற்கு நீங்கள் துவா செய்வீர்களாக. அந்த 70,000 பேருடைய பட்டியல என் பேரும் நாயகமே இடம்பெறணும், அதற்கு நீங்க துவா செய்யுங்க நாயகமே என்று நினைச்சாங்க, கேட்கிறாங்க. இந்த மாதிரி துவாக்கள்ல முந்திக் கொள்வது பெரிய ஒரு விஷயங்கிறது இதுல தெரிய வருது பாருங்க. ஃபகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், இறைவா அந்த பட்டியலில் உகாஷாவை நீ சேர்த்து வைப்பாயாக என்று துவா செஞ்சிட்டான். உகாஷத் இப்னு மஹ்சன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நீங்க துவா செய்வா சேர்த்து வைப்பீர் சேர்த்து வைப்பாயாக இணைத்துக் கொள்வாய் என்று துவா செய்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது அந்த மீன்கும் அந்த 70,000 பேர் நீங்க ஒரு ஆளு தான் அப்படிங்கிறதே சொல்லலாம்னு சொல்றாங்க. ஆக அந்த துவா மக்பூலானது, சல்லல்லாஹு துவா மக்பூலானது தானே, ஆகவே அது உறுதிப்படுத்தப்பட்டது என்பது தெளிவாகிறது. அந்த 70,000 பேர்ல ஒரு ஆளா உக்காஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது.
சும்மா காம ரஜிலும் மினல் அன்சார், பின்பு அன்சாரிகள் இன்றும் ஒரு மனிதர் எழுந்தார். ஒரு சஹாபி எழுதுறார், யார சொல்லா உதுவுல்லாஹ ஐயே ஜாலனி மின்ஹும், நாயகமே நானும் அந்த பட்டியலிலே இருப்பதற்கு எனக்கு நீங்க துவா செய்யுங்க, அந்த லிஸ்ட்ல நானும் வந்துடணும், எனக்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு எழுந்த போது கால செல்லலாம் சபக்கக்க உக்காஷா, உக்காஷா உங்களை முந்திட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விளங்க விஷயம் என்ன அப்படின்னு, முதல்ல இந்த மாதிரி 70,000 பேரு எந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு ரிவாயத்துல வருது அவங்களுடைய அடையாளங்கள், லாயத்த தையருன்னு அவர்கள் பறவைக்குறி பார்க்க மாட்டாங்க, ஜோசியம் பார்க்க மாட்டாங்க, கைரேகை பார்க்க மாட்டாங்க, அல்லாவின் மீது முழுமையான தவக்கல் வைப்பாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லலாம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட 70,000 பேர் என்ன செய்வாங்க, சொர்க்கம் போவார்கள் என்று சொல்லும் பொழுதுதான் உக்காஷத்து பின் மஹ்ஸன் லஸ்திக ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து, நாயகமே அந்த 70,000 பேர்ல நானும் ஒரு ஆளா இருக்கிறதுக்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும ஜஅல்ஹு மின்ஹும், 70,000 பேர்ல இந்த உக்காஷா நாயகத்தை நீங்க சேர்த்து வை ரஹ்மானே அப்படின்னு கேட்டு துவா செய்யறாங்க. அது கபூல். சரி, இப்ப இந்த அன்சாரி தோழர் ஒருத்தர் எழுந்து என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, நாயகமே என்னையும் நீங்க என்ன செய்யுங்க, அதுல நான் சேர்த்து வைப்பதற்கு எனக்காக நீங்க துவா செய்யுங்க, அந்த 70,000 பேர்ல நானும் ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு போது கால சபக்கக உக்காஷா, உக்காஷா உங்களை முந்திட்டாங்களேங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுல என்ன குறிப்பிடுறாங்க என்பதை நாம் விளங்க வேண்டியது இருக்கிறது. அந்த 70,000 பேரினுடைய பட்டியலில் நீங்கள் இல்லைங்கிறதா அர்த்தம். சஹாபிகளை நம்ம எந்த சாமியும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஒரு சஹாபிக்கு ஒரு அந்தஸ்தை ஒரு சிறப்பை கொடுக்குறாங்கன்னு சொன்னா இன்னொரு சஹாபிக்கு இன்னொரு சிறப்பை சல்லல்லாஹு கொடுத்துருப்பாங்க. இப்ப உதாரணமா ஹுதைபத்து பின் யமான் ரழியல்லாஹுடைய செய்திகளை நம்ம சொன்னோம். சாஹிபு சிர்ரு ரசூலுல்லாஹினுடைய ரகசியமாக அவங்க இருந்தாங்க, நிறைய ரகசியங்களை அவங்க சொல்லியிருக்காங்க, பின்னாலே ஒரு ஹதீஸ் வருது. அப்போ ரகசியங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அந்த ஹுதைபத்து பின் யமான் ரழியல்லாஹு அவர்களுக்கு தெரிஞ்ச பல ரகசியங்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு தெரியாது, உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. அதனால சித்திக் நாயகத்தை விட உதயவத்து பின் யமான் ரழியல்லாஹு தான் அவர்கள் உயர்வானவர்கள் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஒரு சிறப்பை சல்லல்லாஹு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இப்னு மசூத் ரழியல்லாஹு தான் அவர்களுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பை சல்லல்லாஹு என்ன செஞ்சா கொடுத்திருந்தாங்க. உபை இப்னு காப் ரழியல்லாஹு தான் அவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்திருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஜுபைர் ரழியல்லாஹு தஆலாவும் என்னுடைய ஹவாரியாக அவங்க இருக்கிறாங்க, இந்த உம்மத்தினுடைய அமீனாக ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹுன்னு இந்த ஒவ்வொரு உம்மத்திலையும் ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார், இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர்னு சொன்னாங்க. அப்ப மத்தவங்கள நம்பிக்கை இல்லாதவர்கள் அர்த்தமா? ஒரு அந்தஸ்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க, அதை நம்ம விளங்கிக்கிடணும். அப்ப இவங்க நம்பிக்கையாளர்னா மத்தவங்க நம்பிக்கை இல்லை, அவங்க ஹவரினா மத்தவங்களா சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. எதையும் நல்லதாகவே சிந்தித்து பழக்கப்படணும். ஏன்னா இப்ப காலம் அப்படி இருக்கு, இப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லாமே ஹதீத பிரட்டி உருட்டி பேசக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நாம் எதையும் கைரானதாக என்ன செய்யணும் பார்க்கணும். அந்த வகையில இந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க, நீங்க அந்த 70,000 பேர்ல துவா செஞ்சிட்டாங்க, யாருக்கு உக்காஷத் பின் மஹ்ஸன் ரழியல்லாஹு அவர்களுக்கு. அப்படின்னா மற்றவங்க 70,000 பேர் தானே, இப்ப வெறும் 70,000 பேர் நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த ஹதீது ஒரு ஹதீதுக்கு அந்த விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் 70,000 பேர் என்று சொன்னா ஒவ்வொரு 70,000 பேருக்கு கீழே ஒவ்வொரு நபருக்கும் கீழே 70,000 பேருங்கிறாங்க. சரி, கை அப்படி எல்லாம 70,000 பேர் என்று நேரடியாக எடுத்துக்கொண்டால் சஹாபிகளுடைய எண்ணிக்கையே 100,000 தாண்டுதே. அப்ப 70,000 பேருக்கு மீதி உள்ளவங்க 70,000 பேருமே சஹாபிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் மீதி உள்ளவங்க எல்லாம் என்ன, எல்லாரும் சொர்க்கவாதிகள் தான், அதுல சந்தேகமே இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர் சிலருக்கு கண்டிப்பா உதாரணமா அஷரத்துல் முபஷராங்கிறோம், சொர்க்கத்தை கொண்டு நன்மாரகம் செய்யப்பட்டவர்கள் 10 பேருங்கிறோம். 10 பேர் தானா? ஹசன் ரழியல்லாஹு தான் அந்த 10 பேர் லிஸ்ட்ல இல்ல, ஆனா அவங்களுக்கு வேற பேர் இருக்குது, சையீது சுப்பானி அஹ்லு ஜன்னா. ஹசன் ரழியல்லாஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களுக்கும் சொர்க்கத்தினுடைய இளைஞருடைய தலைவர் என்ற பேர் இருக்குது, அப்ப சொர்க்கவாதின்னு கன்ஃபார்ம் ஆகுது. பிலால் ரழியல்லாஹு தான் அவர்கள் சொர்க்கலோகத்தில் எனக்கு முன்னாலே என்னுடைய ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடிச்சிட்டு போவாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. சொர்க்கலோகத்தில் பிலாலே உங்களுடைய நடக்கிற சத்த செருப்பு சத்தத்தை நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொர்க்கவாதின்னு பேர் வருது, அந்த 10 பேர் அந்த லிஸ்ட்ல அவங்க இல்லை. ஃபாத்திமா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க நீங்க வந்து பெண்களினுடைய தலைவியாக இருப்பீங்க சொர்க்கத்தில் அப்படிங்கிறாங்க, அந்த 10 பேர் லிஸ்ட்ல அவங்க இல்லை. ஹதீஜா நாயகியே வருது, ஆயிஷா நாயகி வருகிறது, இப்படி எத்தனைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய நிறைய சஹாபிகளை நம்ம அது பார்க்க முடிகிறதே. அவங்க எல்லாம் வந்து சொர்க்கவாதி சொர்க்கவாதி எத்தனை ஹதீதுகளை வந்திருக்கிறது, எத்தனை ஹதீதுகள் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அருமையான பெருமக்களே, ஆக இப்போ அந்த 10 பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டா அந்த 10 பேரை பல தடவை அல்ல சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, அவர்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து அஷரத்து முபஷரா என்ன, அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து. அதுக்காக எல்லா சஹாபிகளும் சொர்க்கவாதி தான்,
நம்முடைய அகீதாவின் பிரகாரம், கொள்கையின் பிரகாரம் எல்லா சஹாபிகளுமே என்னதான் சொர்க்கவாதிகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா மனைவிமார்களும் உம்மஹாத்துல் முஃமினீன்களும் சொர்க்கவாதிகள் தான். அதுக்கு ஹதீதே இருக்கு. எல்லா உம்மஹாத்துல் முஃமினீன்களும் சொர்க்கவாதிகள் தான் என்பதற்கு ஹதீத் இருக்கு. அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சில தகவல்களை குறிப்புகளை நாம் இறுதியாக சொல்ல இருக்கிறோம். அதில் அதை நாம் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிடுவோம். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வகையிலே பார்க்கும் பொழுது உக்காஷத் இப்னு மிஹ்ஸன் ரழியல்லாஹு தான் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த 70,000 பேர்ல நீங்களும் ஒரு ஆள் அப்படிங்கறத ஒரு துஆவை செஞ்சிட்டாங்க. இந்த சஹாபி எழுந்தன்னு சொன்னா இந்த சஹாபிக்கு வேற சிறப்புகளை கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சா உட்கார்ந்துருக்காங்க, வலது பக்கத்துல எப்போதும் அபூபக்கர் சித்திக் நான் தான் இருப்பாங்க. அது ஒரு வளமையாக இருந்து வருது. வயசுல மூத்த ஆளு, எங்க சஹாபிகள்லயே வயசுல மூத்த ஆளா இருக்கிறாங்க, இஸ்லாத்திலையும் முந்தினவங்களா இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வேண்டி நிறைய அர்ப்பணம் செய்தவர்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி வேண்டி எல்லாத்தையும் அர்ப்பணம் செஞ்சவங்க. எனவே அவங்களுடைய அந்தஸ்து எல்லா சஹாபிகளும் விளங்கியும் இருந்தாங்க, எல்லா சஹாபிகளும் விளங்கி இருந்தாங்க. ஆகவே சித்திக் நாயகத்துக்கு தனி ஒரு மரியாதையும் கொடுத்திருந்தாங்க. வளமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அளவுக்கு நேசிச்சாங்க சித்திக் நாயகத்தை. ஏன்னா அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எந்த அர்ப்பணத்தையும் தியாகத்தையும் செய்வதற்கு துணிந்தவர்கள் தான் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதால் அங்கே இருந்தாங்க. அவங்க தன்னுடைய வலது பக்கத்தில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஒரு நாள் அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது, அதுக்காக ஒட்டி உட்கார்ந்துருக்குல்ல, வலது பக்கத்தில் இப்படி உட்கார்ந்துருப்பாங்க மரியாதைக்காக வேண்டி, ஒரு நபர் வர்றாங்க. அந்த நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் நாயகத்துக்கும் தனக்கு இடையில பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. சித்தி நான் இந்த பக்கம் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அப்படி இருக்கிறாங்க, நடுவில் உட்கார வைக்கிறாங்க. அப்ப தனக்கு அடுத்தாப்புல யாரை உட்கார வைக்கிறாங்க, அந்த நபரை உட்கார வைக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அப்ப அபூபக்கர் சித்திக் நாயகத்தை விட அந்த நபரை உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்ற கருத்து. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க, ஒரு சிறப்பு செய்தார்கள். ஏன் அந்த சிறப்பு செய்தார்கள் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்ன என்பதை நாம் விளங்குவதற்கு முன்பாக ஒரு சின்ன இடைவேளை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஒரு நபர் வர்றார், ஒரு மனிதர் வந்தார். வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருகாமையில் அமர வைச்சாங்க. காரணம் என்ன, அருகாமையில் அமர வைப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் என் மீது அதிகமான செலவாத்து ஓதியவர் இவர் தான், அதனால அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறாங்க. அப்போ மற்றவங்களும் செலவாத்து வராங்க, இன்னைக்கு அன்னைக்கு அதிகமாக ஓதுனதுனால அப்போ செலவாத்தை ஓத தூண்டுவதைத்தான் நம்ம அதில் பார்க்கணுமே தவிர அதில் பெருசு பெருசு அது சிறுசுலாம் பார்க்கறதுக்கு இல்லை. எனவே அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அன்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். இதுதான் அதில் உள்ள விஷயம். ஆக அந்த அடிப்படையிலே இந்த உக்காஷத் இப்னு மிஹ்ஸன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 70,000 பேருடைய பட்டியலை சேர்த்தாங்க. இந்த சஹாபியை அந்த பட்டியலில் சேர்க்கல, அவங்களுக்கு வேறு சிறப்புகள் இருக்கிறது. எல்லா சஹாபிகளுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கிறது, எல்லா நபிமார்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருந்த மாதிரி எல்லா சஹாபிகளுக்கும் தனியான ஒரு சிறப்புகள் உண்டு என்பதை பல செய்திகள் பல ஹதீதுகளின் மூலமாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்ப இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறா, இல்ம பத்தி தானே பேசுறோம், இல்முர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவு ஞானத்தை பத்தி நம்ம பேசிட்டு வர்றோம். இந்த 70,000 பேர்ல இவங்களுடைய பெயர் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க, அதை நளினமாக சொல்றாங்க. சபக்கக்க பிஹா உக்காஷா, உக்காஷா உங்களுடைய விஷயத்துல அவங்க முந்தி, இந்த விஷயத்துல உக்காஷா அவங்கள முந்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஹை, அப்ப ஒன்று துவாக்கல்ல நாம முந்தி கொள்ளணும். பெரியவங்க துவா செய்யறோம்னு சொன்னா டக்கு நம்ம என்ன அந்த துவால என்ன சேர்த்துக்கங்க, உங்க துவால என்ன சேர்த்துக்கங்க அப்படின்லாம் சொல்வதை நம்ம பார்த்துருக்கிறோம். இது அழகான ஒரு விஷயம், இது சுன்னத்து நபவியா. சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால கேட்டது இது. பெரியவங்க நாதாக்கள் வர்றாங்க, வயசாளிகள் வர்றாங்க, சாலிகன்கள் வர்றாங்கன்னா அவங்ககிட்ட துவா செய்யுங்கன்னு கேட்கணும். இது ஒரு நல்ல விஷயம். சரி ஹை, இது ஒன்று. அதே மாதிரி இது ஒன்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். இன்னொன்றை நாம் இதில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய விஷயம், இல்மு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான ஞானத்தில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம், ஒரு பட்டியல், 70,000 பேர் பட்டியல். இந்த பட்டியலில் வந்து என் பேர் இருக்குது என்று சொல்வதை விட இல்லை என்று சொல்வதற்கு கூடுதல் ஞானம் வேணும். இருக்குதுன்னு சொல்வதை விட இல்லை என்று சொல்வதற்கு ஒரு கூடுதல் ஞானம் வேணும். இப்போ உதாரணமாக அந்த 70,000 பட்டியலில் என் பெயர் இருக்குது, உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதலாவதாக ஒரு 10 பேரை படித்து பார்க்குறோம், அந்த 10 பேரில் உங்கள் பேர் வந்துட்டு, ஆ உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிவிடலாம் இல்லையா. 20வது பேரில் வந்துட்டா அவங்க பேர் வந்துருச்சு, 20 பேர் வந்து ஒரு 100 பேருக்குள்ளே இருக்குதுன்னா 100 பேர்லேயே நம்ம 100 பேர் படித்தா போதுமானது, அது 100வது பேரை உங்கள் பேர் தான் அப்படின்னு நம்ம சொல்லிவிடலாம். ஆனால் இல்லை என்று சொல்வதற்கு, இல்லை என்று சொல்வதற்கு 70,000 பேரையும் தெரிஞ்சிருந்தா தான் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம், பேர் இல்லை பேர் இல்லை, 1,000 இல்லை, 2,000 வரைக்கும் இல்லை, 3,000 வரைக்கும் இல்லை, 40,000 வரைக்கும் இல்லை, கடைசியில் 70,000 பேராகவும் அவர் பேர் இருக்கலாம் இல்லையா. ஆக இருக்குது என்று சொல்வதை விட இருக்குதுன்னு சொல்றதுக்கு 70,000 பேர் அவர் இருந்தால் இருக்குதுன்னு சொல்லலாம், அதுக்கும் தெரிய வேண்டியது இருக்கிறது.
தெரியாமலும் இருக்கலாம். பத்தாவது பேர் இருந்துட்டு அவ்வளவு பேரும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பத்து பேரை படிச்சுட்டு உங்க பேர் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம் இல்லையா. முதல் நம்ம பேராக இருந்தாலே உங்க பேர் முதலாவதே இருக்குது, முடிஞ்சு போச்சு. மீதி 69999 படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இல்லை என்று சொல்வதற்கு அனைத்தையும் அந்த பட்டியல் முழுவதும் அவர்களுக்கு தெரியணும். சல்லல்லாஹுலாம் அவர்களுக்கு தெரிய போய் தான் அந்த உங்களை உக்காஷா முந்திட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆக இதை நாம் இந்த ஹதீதை எப்படி பார்க்கணும், நம்முடைய ஹதீதனுடைய பார்வை எப்படி இருக்கணும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு சம்பந்தமான ஞானம் சம்பந்தமாக இருக்கணும், இன்னொன்று துவாவினுடைய விஷயத்தில் ஒவ்வொருவரும் நல்ல சாலிகன்களை காணும் பொழுது பெறும் பொழுது துவாவினுடைய விஷயத்தில் முந்திக்கொள்ளும், இதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க அந்த பட்டியலில் இல்லையோ என்று பார்க்கக்கூடாது. அது அல்ல இந்த இதனுடைய நோக்கம். இந்த ஹதீதனுடைய நோக்கமே இதுதான். எதையுமே தலைகீழாக சிந்தித்து பழக்கப்பட்டவர்கள், பார்த்து பழக்கப்பட்டவர்கள்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இதை நாம கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஆகவே நம்முடைய பார்வை என்பது, சிந்தனை என்பது இப்படித்தான் செய்யணும் இருக்கணும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக நாம் வலியுறுத்தி கொள்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த வகையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிட்டாங்க. அடுத்து செய்தத்துனா உம்மு வரக்கா பிந்து நௌஃபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு பொம்பளை, ஒரு சாலிஹத்தான ஒரு பெண், சஹாபியத்தான ஒரு பெண். அவங்க வந்து சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்வதாக போகும்போது அந்த இடத்துல அந்த பெண்ணும் வந்திருக்கிறாங்க. வந்து நாயகமே யார சொல்லல்லா இதன்லி ஃபில் ஹசு மாக், இந்த யுத்தத்திலே நானும் கலந்து கொள்வதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. எதற்கு? உமர்ரியது மருளாக்கும், உங்களில் காயப்பட்டு போனால் அந்த நோய் ஆகி போனால் அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், மருத்துவம் செய்வேன் இல்லையா, அதற்காக எனக்கு நீங்கள் அனுமதி தாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்படி கேட்ட பொழுது ரெண்டு காரணம், ஒன்று அதில் கலந்து கொண்டு, முதல் காரணம் என்ன, கலந்து கொண்டு தான் ஷஹாதத்தினுடைய பதவியை பெறணுங்கிறது தான் அவங்களுக்கு ஆசை. ஷஹீதனுடைய பதவியை என்ன செஞ்சிடணும், பெற்றணும், அது மகத்தான ஒரு பாக்கியமாக இருக்கிறதுனால அதை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட செய்தனா உம்மு வரக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க நாயகமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, காரணம் எது, சரி அதுக்காண்டி வாழை பிடிச்சி பொம்பளை போரிட முடியுமா, அது செய்யலாது, நான் என்ன செய்கிறேன், உங்களில் இருக்கக்கூடிய நான் நோயாளிகளை மருத்துவம் பார்ப்பேன், எனக்கு அதில் பயிற்சியும் இருக்குது, காயப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்வேன், மருந்து வச்சுக்கிடுவேன் என்று அவர்கள் கேட்குறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லியே கேட்குறாங்கல்ல, அல்லல்லாஹ இர்ஸுக்னி பிஷஹாதா, ஒருவேளை நான் அப்படியெல்லாம் நோயாளிகளுக்கு மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை எனக்கு ஷஹாதத்தினுடைய பதவியை அல்லாஹ் தந்தாலும் தரலாம் இல்லையா, அதுவும் அவங்க அதுதான் அவங்களுடைய விருப்பமாக இருந்ததுங்கிறத விளங்குறோம். ஆக தன்னுடைய தனக்கு ஷஹாதத்தினுடைய பதவி கிடைக்க வேண்டும், அல்லாவிடத்தில் தான் ஒரு ஷஹீதத்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு காரணமாக நோயாளிகளுக்கு, காயப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்யறேன், மருந்தளிப்பு செய்கிறேன், மருத்துவம் நான் செய்கிறேன் என்று வேண்டி நின்ற பொழுது சல்லல்லாஹு கிரீபி பைத்திக்கு போய் இன்னல்லாஹ யர்சுக்கு ஷஹாதா, இல்லை இல்லை நீங்கள் வர வேணாம், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஷஹாதத்தை தருவான் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்தா எப்படி ஷஹாதத்து கிடைக்கும், வீட்டுக்குள்ளே உட்காருங்க, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருங்க, உங்களுக்கு ஷஹாதத்தினுடைய பதவி உங்களை தேடி வந்துடுன்ட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள், உங்களுக்கு ஷஹாதத்தை அல் நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு ஷஹாதத்தை தருவான். அப்போ அவங்க ஒரு ஷஹீதத்து தான் அப்படிங்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருக்கு, அவங்களுடைய இல்முல இருக்கு. ஃபகானத்து சம்ம ஷஹீதா, அதன் அன்றிலிருந்து அந்த பெண் வந்து யாரு உம்முரு வரக்கா வந்து இனி உம்மு வரக்கான்லாம் கூப்பிடப்படுறது இல்லை, மக்களால் ஷஹீதாண்டே கூப்பிடப்பட்டாங்க. அவங்க ஹயாத்திலேயே ஷஹீதாண்டு கூப்பிடப்பட்டவங்க அங்கே ஒரு ஆள் தான், பெண்கள்ல தலஹா ரழியல்லாஹு தான் அதே மாதிரி கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க ஆண்கள்ல. பெண்களை பொறுத்தவரை உம்மு வரக்கா ரழியல்லாஹு தான் அவர்கள் ஷஹீதா என்று அழைக்கப்பட்டார்கள், துசம்மா ஷஹீதா, ஷஹீதா என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று ஹதீதுகளை பார்க்கிறோம். அப்போ காணத்து கத கராத்தில் குரான, அவங்க ரொம்ப குரான் ரொம்ப அழகா ஓதக்கூடியவங்களா இருந்தா, நிறைய குரான், ரொம்ப நேரம் குரான் உட்காந்து அதிகமா குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பெண்மணி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, நாயகமே எனக்கு ஒரு முஅத்தினை ஏற்படுத்தி தாங்களே, எங்க வீட்டில் ஒரு ஆள் என்ன செய்யணும், பாங்கு சொல்லி அவர் துள வைக்கணும், நான் வீட்டுக்குள்ளேயே ஜமாத்தா பாங்கு சொல்லி காம சொல்லி வீட்டுக்குள்ளேயே நான் தொழுகிற மாதிரி எனக்கு ஒரு ஏற்பாடு எனக்கு நீங்கள் செய்து தரணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ தொழுகையிலே அவர்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருந்திருக்கிறது, அல்லாஹ்வினுடைய தொழுகை வணங்குவதிலே என்னுடைய கண்குளிர்ச்சி இருக்கிறதுன்னு சல்லல்லாஹு சொன்னாங்க. அதை அவர்கள் கல்பால் ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய கண்குளிர்ச்சியாக, அந்த தொழுகையை கண்குளிர்ச்சியாக மாற்றிக்கொண்ட அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தத்தஹிது ஃபீ பைத்திஹா முஅத்தினன் யுஅத்தினு லஹா, த
தனக்காக பாங்கு சொல்லக்கூடிய ஒரு மத்தியில் நீங்க ஏற்படுத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து அந்த பேன அந்த மனிதர் வந்து பாங்கு சொல்வாரு, பாங்கு சொல்லி ஒரு தொழுகையை வீட்டுக்குள்ளேயே நான் ஜமாத்தை நடத்துற மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தாங்களே என்று என்ன செஞ்சாங்க, அவங்க கேட்டாங்க. யாரு? அந்த உம்மு உரக்கா ரதியல்லாஹு அன்ஹா, ஷஹீதா என்று அழைக்கப்பட்டவர்கள். வக்கானது தப்பரது குலாமன் லஹா வ ஜாரியத்தன். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அடிமை ஆணும் இருந்தது, ஒரு அடிமை பெண்ணும் இருந்தது. அவங்கள தத்பீர் செஞ்சிருந்தாங்க. தத்பீர்னு சொன்னா என்ன அர்த்தம், நான் மௌத்தா போனதற்கு பிறகு நீங்கள் உரிமையானவர்கள். இந்த உரிமையிடுதல் என்று, இந்த அடிமைகளை உரிமையிடுதல் என்பது பல வகை இருக்கிறது. ஒரு ஆளை பார்த்து ஒரு அடி மொத்தம் ஒரு எஜமான் வந்து தன்னுடைய அடிமை பார்த்து நான் அழத்தக்க உன்னை நான் உரிமையிட்டுட்டேன்னு சொன்னா அது உரிமையாயிடுவார். அவர் என்ன செஞ்சிருவார், உரிமையாயிடுவார். இது ஒரு வகையான, அது இழத்தாக்கு, பொதுவான ஒரு இழத்தாக்கு, அது பொதுவான உரிமையிடுதல் என்று சொல்லுவது. அல்லது வந்து ஒரு அடிமையை நம்ம வாங்குறோம், அந்த அடிமை யாரு தெரியுமா, நம்ம வாப்பா அல்லது நம்ம மகன் அடுத்தவங்ககிட்ட இருக்கிறாங்க, அவன்கிட்ட போய் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த அடிமையை நாம், அது யாரை வாங்குறோம், இன்னொருத்தட்டு நம்முடைய வாப்பா அடிமையா இருக்கிறார், நாம போய் வாங்கினாலே அவர் உரிமையாயிடுவார். அல்லது நம்முடைய மகனா இருக்கிறார், நம்ம வாங்கினாலே மகன் உரிமையாயிடுவான். நமக்கு அடிமையாக இருக்க முடியாது, வாப்பாவோ மகனோ நமக்கு என்ன செய்ய முடியாது, அடிமையா இருக்கும். வாப்பாவோ வாப்பாடா வாப்பாவோ, அது அத்தாவோ அத்தாவுடைய அத்தாவோ, தந்தை தந்தையுடைய தந்தை, மக மகனுடைய, இவங்கெல்லாம் அடிமையாக இருக்க முடியாது. மற்றவர்கள்ட்ட அடிமையாக இருக்கலாம். எனவே இது மாதிரி ஒருவர் என்ன செய்வார், என்னுடைய மூத்துக்கு பிறகு நீங்க உரிமையானவர்கள் அப்படின்னு சொன்னா இதுக்கு தத்பீர் சொல்றது. அந்த மாதிரி இந்த உம்மு உரக்கா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய இந்த ஷஹீதாங்கிற பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, தனக்கு இருந்த ஒரு அடிமை ஆணையும் அடிமை பெண்ணையும் பார்த்து சொன்னாங்க, என்னுடைய மூத்துக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சிருது, நீங்க வந்து உரிமையாளர்கள் அப்படின்னு தத்பீர் செஞ்சிருந்தாங்க. சரி, இந்த நிலையில தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, தன்னுடைய வீட்டிலேயே முஅதீனை ஏற்படுத்தி இந்த வைக்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட அந்த அளவிற்கு தொழுகையிலையும் குரான் ஓதுவதிலேயும் மிகப்பெரிய ஆர்வமும் ஆசையும் ஆவலும் உள்ளவர்களாக அந்த உம்மு வரக்கத்தை ஷஹீதா ரதியல்லாஹு தஆலாவாக அவங்க இருந்தாங்க. இப்ப இந்த ரெண்டு பேரையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்துக்கு பிறகு, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்க உரிமைன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களிடத்தில் இந்த பெண்மணி உம்மு உரக்கா வந்து அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு எனக்கு ஷஹாதத்தினுடைய பதவியை அடையணும்னு கேட்டபோது, நீங்க வீட்டில் இருங்க, ஷஹாதத் உங்களை தேடி வரும்னு சொல்லிட்டாங்க. அந்த சொல்லு எப்படி வந்து இவங்களை சேருதுன்னு பாருங்க. அல்லாஹு தஆலா எந்த எந்த இதையெல்லாம் லிங்க் பண்ணுகிறான், எப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு நிலையில அது எப்படி அற்புதமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் விபரீதமாகவும் இருக்குது. ஒன்றொன்று ஒரு தொடர்பாக இருந்து அந்த ஷஹாதத்தினுடைய பதவி அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த ஷஹாதத்தினுடைய பதவி கிடைத்ததே ஒரு டிஃபரெண்டான ஒரு அமைப்புல தான் கிடைச்சது, ஒரு வித்தியாசமாக கிடைத்தது. சொல்லலாம் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவா நீங்க ஷஹீத் தான் என்று சொல்லதும் அது நடைபெற்றது. அந்த நடைபெற்ற விதம் எப்படி இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.